ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலை. நம்ம இன்றைக்கி கூட்டாஞ்சோறு சேனலில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3 கிலோ அளவுக்கு கறியும் 2 கிலோ அளவுக்கு அரிசியும் எடுத்து இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ அதில் பச்சை மிளகாவை போட்டு வதக்கிப்போம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்திலே இந்த மிளகாத்தூளை சேர்த்துப்போம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிப்போம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் இதில் சேர்த்துப்போம். கறி எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோ.
இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து 1:2 ரேஷியோவில் வந்து அரிசிக்கும் தண்ணிக்கும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் மிளகு, சீரகம், சாஜீரா எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்குவோம். நெய் ஊற்றிக்கலாம். நம்ம தம் போட்டு 20 ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நல்லா விரைச்சி வந்திருக்கு. சுத்தமாக தண்ணி இல்லை. நம்ம சாப்பாடை எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்க.
நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் புல புலன்னு வந்திருக்கு. இந்த சாப்பாட்டில் வந்து அவ்வளோவா நமக்கு எண்ணெய் கூட கிடையாது, அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.